ஸ்விம்மிங் டேங்க்குக்கு ஃப்ரைஸ் எல்லாமே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ நீ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நான் வந்து ஃப்ளோரன் ஃப்ரைஸோட க்ரோத்தை தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ளோரன் ஃப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே ஒன்ல இருந்து டே டென் வரைக்கும் எப்படி வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கீழே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். இப்போ ப்ரீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம் வந்து தனியாக வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ஹேச்சிங் இதில் வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்மில் எப்படி ஹேச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து பண்ணுவோம். நம்ம பிளேட்டை வந்து ஒரு பக்கெட்டில் வந்து வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா டெட்ராசைக்ளின் அப்படிலாம் வந்து ஆன்டிஃபங்கல் சொல்யூஷனை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து எக்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஆரேஷன் வந்து கொடுக்கணும். இந்த எக்ஸ் எல்லாம் 24 hours to 48 hours வந்து ஹேச்சிங் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ 48 hours அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ஹேச் ஆகிடுச்சு. ஒரு 80% எக்ஸ் வந்து எல்லாமே வந்து ஹேச் ஆகிட்டு அதோட டைல் போர்ஷன் வந்து வந்திருக்குது நல்லா வந்து இந்த கிளிப்பிங்கில் வந்து தெரியும், நீங்களே வந்து பார்க்கலாம். ஒரு 20% எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கலால் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. நம்ம மெடிசன் வந்து ஆட் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபங்கஸ் வந்து இதாகிருக்கு. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ரீட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபங்கல் சொல்யூஷன்ஸை வந்து ஆட் பண்ணி 100% ரிசல்ட் வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். நீங்களே வந்து பாருங்க எவ்வளோ எக்ஸ் வந்து ஹேச் ஆகியிருக்கு அப்படின்றத. இந்த எக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 72 hours வந்து நல்லா வந்து ஹேச் ஆகி கீழே வந்துடும். இப்போ 72 hours வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸும் வந்து ஹேச் ஆகிட்டு எல்லாமே வந்து பாட்டம் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பிளேட்டை வந்து எடுத்துடலாம். எடுத்துக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸும் வந்து சாரி ஃப்ரைஸ் எல்லாமே வந்து கீழே தான் வந்து இருக்குது. நீங்களே வந்து பார்க்கலாம் இந்த டப்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸாக தான் வந்து இருக்குது. எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்கும் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஃப்ரைஸாக வந்து தனியாக வந்து பக்கெட்டில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கலெக்ட் பண்ண எல்லா ஃப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்டேஜ் வந்து அடையணும். ஓகேங்களா? இப்போ நீங்களே வந்து பார்க்கலாம் எல்லா ஃப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிகிட்டே இருக்குது. இந்த டைம்லலாம் நம்ம வந்து எதுவுமே வந்து ஃபீட் பண்ணவே தேவையில்லை ஒரு 5 days. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைஸ்க்கு எல்லாமே வந்து ஃபீடிங் சாக் அப்படின்ற ஒரு வந்து உறுப்பு வந்து இருக்கும். இதன் மூலமாக அதுக்கு தேவையான உணவை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து எடுத்துக்கிட்டு அது வந்து சைஸ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து நல்லா வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்டேஜ் வந்து அடையும் போது தான் வந்து நம்ம ஃபீடிங்கை வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 96 hours வந்து பார்த்திங்கன்னா நம்ம டப்பில் இருந்து க்ரூமிங் டேங்க்குக்கு ஃப்ரைஸ் எல்லாமே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்களே வந்து பார்க்கலாம் இப்போ நைட் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ் எல்லாமே வந்து கார்னர் பகுதியில் தான் வந்து இருக்கும். நீங்களே வந்து பார்க்கலாம் இப்போ எல்லா ஃப்ரைஸும் வந்து கார்னரில் தான் வந்து இருக்குது. இந்த இப்போ வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ்க்கு எதுவுமே வந்து ஃபீட் பண்ணலை, அந்த ஃபீடிங் சாக்ஸை வந்து சாப்பிட்டு தான் வந்து இருக்குது. நீங்களே வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரான் ஃப்ரைஸை வந்து எப்படி கேர் பண்ணணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் வந்து ஒவ்வொரு எக்ஸும் வந்து எப்படி வந்து கேர் பண்ணணும், அது வந்து ஃபங்கஸ் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்கை வந்து அடைஞ்சு இப்போ 120 hours வந்து ஆகுது. இப்போ ஃப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் சாக்ஸ் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து காலி ஆகிடுச்சு. காலி ஆகிட்டு இப்போ வந்து ஃப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உணவுக்காக வந்து தேடிட்டு இருக்குது. இந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம வந்து ஃபீடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஃப்ளோரன் ஃப்ரைஸை வந்து எப்படி கேர் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்ட்டில் வந்து பார்க்கலாம். இந்த ஃப்ளோரன் ஃப்ரைஸ்க்கு என்ன ஃபீட் பண்ணணும், எப்படி வந்து கேர் பண்ணணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து பார்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் வரும்.